பரிசுத்தநாம ஸ்தோத்திரம். என்னை சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு தெரிந்து எனக்கு 12 வயதிலிருந்து இதய வியாதினால் பாதிக்கப்பட்டேன். அடிக்கடிக்கு கால் வீங்கிட்டோ, நடக்க முடியாது, ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். 12 வயதிலிருந்து இந்த வயது வரையிலும் நான் மாத்திரையை சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் வலிக்கும், ஹாஸ்பிட்டல் போவேன் வருவேன். திடீர்னு டாக்டர் சொல்லிட்டாரு, உங்களுடைய இதயத்தில் உள்ள ஒரு வால்வு வந்து டேமேஜ் ஆகிட்டுருக்குது, நீங்கள் சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அப்போ என் மகன் வந்து 10வது படிச்சுட்டு இருந்தான். அப்போ நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், என் பையன் வந்து 10வது முடிக்கணும் டாக்டர், அப்புறம் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வலின்னு போகும்பொழுது அவர் சொன்னார், 2வது வால்வும் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 1ஸ்ட் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், என் மகன் 12வது படிச்சுட்டுருக்கிறான் டாக்டர், அதுவும் முடிக்கட்டும், அதுவரெல்லாம் நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். லாஸ்ட் ஸ்டேஜ் ஆகும்போது எனக்கு ஒரு 3 இரவில் வந்து தூக்கமே இல்லை. என்னால் படுக்கையில் படுக்க முடியாது, உட்கார்ந்து கொண்டும் தூங்க முடியாது, ஆனால் தூக்கம் வரும். மிகவும் கஷ்டப்பட்ட நேரத்தில் டாக்டர் சொன்னார், இப்போ எப்போம்மா நீ ஆப்ரேஷன் பண்ணிப்ப, உன் மகன் வந்து 2 முடிச்சிட்டான் இல்லையா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பணம் தேவைகள் சந்திக்கப்பட வேணும், ஒன்றுமே புரியல. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன், ஒருவேளை வந்து என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஆப்ரேஷன் தள்ளி போடணும், பப்ளிக் எக்ஸாம் இருக்குது அப்படி என்று தள்ளி போட்டேன். ஒருவேளை இன்னும் நீங்கள் என்னை வீத்திருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஆப்ரேஷன் பண தேவைகளை சந்திங்க, எனக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடியணும்னு சொல்லி நான் ஜோமானேன். உடனே கர்த்தர் எனக்கு தேவையான பணத்தை சந்தித்தார். ஒரு இரவிலே எனக்கு தேவைகளை சந்தித்தார். 2வது நாள் என்னை வந்து ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. காஸ்பிள் டிவி எபினேசர் அவர்களுக்கும் ஸ்டெல்லா அவர்களுக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி சேர்ந்தோம், பேசினார் என்னுடைய ஹஸ்பண்டு. அப்போ இந்த கூடாரத்தில் எனக்காக யார் ஜெபித்தார்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் எனக்காக இந்த ஸ்தலத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஜெபம் நிறைய இருந்துச்சு. கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அந்த ஆப்ரேஷன் முடித்து கொண்டு வந்து என்னை இங்கு நிறுத்தினார். நிஜமாகவே என்னுடைய வேதனைகளை வந்து வெளியில் சொல்ல முடியாது, அவ்வளோ வேதனை அடைஞ்சிருந்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து இன்றைக்கு எனக்கு ஆப்ரேஷன் ஆகி டிசம்பர் மாதம் ஆனது. இந்த மாதத்தில் என்னை கடவுள் கொண்டு வந்து சேர்த்தார். அவருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். அண்ணே, எனக்கு ஒரு 2 கடைகள் இருக்குது. கர்த்தர் எனக்கு 1 கடையிலேருந்து 2 கடை கொடுத்துருக்கிறார். அதுவும் அந்த காஸ்பிள் டிவி அந்த இதில் வந்து என்னுடைய கடையின் பேர் வரும், JJ ஃபேஷன்ஸ் என்று சொல்லி. எனக்காக இந்த 2 பிள்ளைகளும் என்னுடைய வாழ்வுக்காக இன்றைக்கு வரும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஸ்டெல்லா உன்னோட ஜபத்தில் நீ சொல்கிற அந்த ஸ்தோத்திரத்தில் வந்து பெரிய அற்புதம் இருக்குது. அவங்க ஜபிக்கும் போது அவங்க சொல்கிற அந்த ஸ்தோத்திரத்தில் வந்து பரிசுத்த ஆவியானவர் உள்ளாகிறத கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். மாத்திரம் இல்லாமல் நான் ஐசியூவில் அட்மிட் பண்ணிகிட்ருக்கும் போது என்னை எழுந்து நடக்கும்பொழுது கொண்டு போகும்போது ரெஸ்ட் ரூம் கொண்டு போனார்கள். முதல்ல நான் போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து படுக்கிறேன். என்னுடைய தரிசனத்தில் ஒரு நல்ல வெள்ளை ஆடை அணிந்து கையில் வந்து மடித்து விட்டுருக்காங்க. நான் இப்படி தான் படுத்துக்கொண்டிருக்கேன், என்னால் இந்த பக்கம் திரும்ப முடியாது, இந்த சைடு திரும்ப முடியாது, லாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க, நீ வந்துரு, எழுந்து வா, வெளியில் வா, சீக்கிரம் வான்னு கூப்பிடுறாரு அவர். ஆனால் இங்கிருந்து ஒரு குரல் என்னை அழைக்கிறது, போகாதே மகளே, நீ போகாதே, உனக்கு உன் பிள்ளைகள் இருக்கிறார்கள், நீ அவர்களை விட்டு போய்விடாதே, நீ எழுந்துக்காதே, நீ திரும்பி பார்க்காதே என்று சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அது என் தாயாரின் சத்தம் என்று நான் உணர்ந்தேன். திரும்பாதே, திரும்பாதே என்று 2 முறை என் தாய் என்னை சொன்னாள். ஒருவேளை நீ வந்துவிடு என்று சொல்வது யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் என் தாய் சொன்னபடி நான் திரும்பி பார்க்கவில்லை. நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், நான் வரமாட்டேன்னு சொல்லும் பொழுது அந்த சிஸ்டர் என்னை பார்த்து கொண்டு, என்னங்க பேசிக்கொண்டே இருக்கிறீங்களே அப்படின்னு என்னை கூப்பிடுறாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு, உங்களுக்கு தண்ணி வேணுமா? இல்லைங்க சிஸ்டர், யாரோ என்னை அங்கேருந்து கூப்பிடுறாங்க, வா வா என்று சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, கர்த்தருடைய பிள்ளை நீ ஜபம் பண்ணு, நீ எழுந்துக்காத, ஆனால் என்னால் எந்திரிக்க முடியாது, ஆனால் கர்த்தர் என்னை அந்த நாளிலிருந்து பல விஷயங்கள்லேருந்து காப்பாற்றி பல உபத்திரவங்கள் மத்தியிலிருந்து என்னை தெரிந்தெடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் அடிக்கடிக்கு சொல்கிற ஒரே ஒரு வேத வசனம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும்
என் முன் இருக்கிறது என்று இந்த வேத வசனத்தை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். 30 வருடங்களுக்கு முன்பு இறக்க வேண்டிய என்னை இந்த வருடத்தில் கர்த்தர் இந்த வருடம் வரை காப்பாற்றி இங்கு நிறுத்தி இந்த ஒரு சாட்சியை சொல்ல கிருபை தந்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த உபத்திரங்கள் இருந்தாலும் திரும்பி பார்க்காதீங்க. கர்த்தரிடத்தில் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார். ஆனால் என்ன மாதிரிலாம் யாரும் இங்கே சோதனைகளை சகிச்சிருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. நான் நடந்தாலும் கஷ்டம், உட்கார்ந்தாலும் கஷ்டம், எந்திரித்தாலும் கஷ்டம், வலி என்னோடு இருக்கும். ஆனால் இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தையும் என்னுடைய வீட்டின் தேவைகளையும் வேலைகளையும் செய்ய கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல பலன் கொடுத்தாருனா அது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். வேறு எந்த தெய்வத்தாலும் முடியாது. நான் ஆர்சி மூலமா திருமணமாகப்பட்டேன். சிறு வயதில் என் தாயார் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க. எனக்கு தெரியாது ஆர்சினா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. திருமணம் செய்து முடித்ததிலிருந்து 6 வருடமாக விக்கிரக ஆராதனை செய்வதற்கு என்னை வழிகாட்டினார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், விக்கிரக ஆராதனைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொன்னேன். ஒரு நாளும் நான் அதை தொட்டு முத்தம் செய்ய மாட்டேன். என் வாழ்க்கையே எனக்கு இல்லை என்றால் பரவாயில்லை என்று ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்தினான். இதனால் அநேக கஷ்டங்களை நான் பட்டேன். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் தேடி வந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இசை இவாஞ்சலிக்கல் சர்ச்சுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். என் கணவனும் என்னுடன் வருகிறார். 12 வருடங்களாக கர்த்தரிடம் விலகவில்லை நான். ஆனால் அவருக்கு ஊழியம் செய்ய முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன். கர்த்தர் இன்றைக்கு என்னை திரும்பவும் எடுத்து ஊழியம் செய்வதற்கு ஒரு வழிவாசலை திறந்து கொடுத்தார். அப்படி பரிசுத்த நாம் சோத்திரம். எந்த வகையிலும் அந்த விக்கிரக ஆராதனைக்குள் என் போகாதபடி விலக்கி காத்து கொண்ட என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தை கொடுத்த இந்த காஸ்பிள் டிவி நேரருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாம் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.